நற்பவி 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 தென்னாடுடைய சிவனை புற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா புற்றி தாந்திரிக் பரிகாரங்கள். நேற்று ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன், அதை எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுகின்ற விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தினாலே போதும், எண்ணற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று நாம் பார்க்க போவது, நேற்று ஒரு விஷயம் சொன்ன மாதிரி அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு பண்ண மாதிரி புணுகு அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த புணுகானதும் இது வந்து புணுகு பூனை அப்படின்னு ஒரு பூனை இருக்குது, அந்த பூனையின் உடலிலிருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த புணுகு. இது வந்து சில சிலாரூபங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், சுதை வடிவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அல்லது அந்த அபிஷேகம் பண்ண முடியாத மாதிரியான வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள் சிலைகளுக்கு அந்த தெய்வங்களுக்கு இந்த புணுகு தான் சாத்துவாங்க. புணுகு வந்து பைரவருக்கு ரொம்ப பிடித்த ஒன்று. அதே மாதிரி நிறைய கோயிலில் வந்து புணுகு சார்த்துதல் அப்படின்னு இருக்கும். நாமளே வந்து ஒரு சில ஆலயங்களில் அந்த புணுகு சார்த்துதலை நாம் ஸ்பான்சர் பண்ணோம் அப்படின்னா, ஸ்பான்சர் இன் த சென்ஸ் அதை அந்த செலவை நாம் எடுத்து செய்கிறது ரொம்ப நல்லது, அந்த தெய்வங்களின் அருள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த புணுகு எப்படி பச்சை கற்பூரத்துக்கு மிக முக்கியத்துவம் இருக்கின்றதோ அதே மாதிரி தான், சேம் அதே டூப்ளிகேஷன். அங்கே நீங்கள் பச்சை கற்பூரத்தை ரூபா நோட்டில் இது பண்ணுறீங்க, இங்கே வந்து இந்த புணுகை வந்து நீங்கள் ரூபா நோட்டில் தடவிக்கொள்ளலாம். இதுவும் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது, இதோட நறுமணமும் நல்ல ஒரு அருமையான நறுமணமாக இருக்கும். இது வந்து நல்லா ஒரு வந்து தெய்வ கடாட்சம் நிறைந்த ஆன்மீக பொருளில் இதுவும் ஒன்று. ரொம்ப கொஞ்சமாக தான் ஒரு டப்பாவில் வச்சுருப்பேங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் மீது கூட லைட்டாக அப்படியே எடுத்து தடவிக்கலாம். ஏன்னா வந்து இதுவும் வந்து நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் இதையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து சுக்கரன் ஈர்ப்பு அப்படிங்கிறதுல வந்து நறுமணம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்தர் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன், அக்தர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். பெர்ஃப்யூம், பாடி பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதை விட அக்தர் யூஸ் பண்ணுவாங்க. இயற்கையான முறையில் வரக்கூடிய நறுமண திரவியங்களை நீங்கள் பயன்படுத்தினீர்களானால் உங்களுக்கு அது செல்வ ஈர்ப்பு, சுக்கரனின் ஈர்ப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த புணுகானது இதையுமே நீங்கள் வந்து அந்த இப்போ மேலே தடவிக்கிற மாதிரி ரூபா நோட்டில் நாலு கார்னர்லேயும் தடவலாம். நாலு கார்னர் சைட்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தடவி நீங்கள் யூஸ் பண்ணலாம், சேமிக்கலாம், அதை செலவு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பண்ணி கொடுங்க, எந்த பணமாக இருந்தாலும் உங்களிடம் வரக்கூடிய பணத்தை வந்ததுக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களை விட்டு போகும்போதும் வந்து அதுக்கு வந்து கஷ்டப்படாதீங்க, அது செலவாகுதுன்னு என்றைக்கும் நினைக்காதீங்க. உங்களை விட்டு போகுது, இன்னொருத்தருக்கு போகுதுன்னு வருத்தத்தோடு கொடுக்காதீங்க. ஒரு சில பேருக்கு வந்து காசு வந்து வரும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் யாருக்காவது கொடுக்கும்போது வந்து இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு ஜோதிடருக்கே காசு கொடுக்கணும்னா